பிரித்தலும் பேணி குழலும் பொருத்தலும் வல்லது அமைச்சு தமிழக நேர்களுக்கு வணக்கம் எலெக்ஷன் டைம் வந்தாலே நிறைய பேர் சேர்த்த வாரி அடிக்கிறது நிறைய பேர் மேலே விமர்சனம் வைக்கிறது எதிர்கட்சிகளை பயங்கரமாக தாக்குறது இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் உட்கட்சிகளுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கும் உதாரணத்துக்கு அதிமுகக்குள்ள பிளவா அப்படின்னு நம்ம நேற்று ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகக்குள்ள நடக்கக்கூடிய பணிப்போர் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெளியே வராத பெருசாக பேசப்படாத விவரங்கள் எல்லாத்தையும் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறது தான் இந்த காணொலியோட நோக்கம் காரணம் என்னன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஃபுல்லாவே என்ன பண்ணும் அப்படின்னா திமுக ஆட்சி அமைந்தால் என்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ண போறாங்க அந்த அளவுக்கு கான்ஃபிடென்டாக இருக்காங்க தமிழ்நாடு மீடியா நமக்கு தெரியும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சோ அதை

சிறுத்தை நான் ஒரு பதிவு காட்டுறேன் விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு திமுக பிரச்சாரம் பண்ணும்போது விஷயங்களை பேசலாம் எந்த இடத்துல உங்க விஷயங்களை பேசக்கூடாது விஷயங்களை அப்படிங்கிற அளவுக்கு டவுன் பண்ணி அவங்க கருத்து தடுத்து இந்த சின்னத்தில் போட்டி போடலாமா அப்படிங்கிற சந்தேகம் திருமாவளவன் அவர்களுக்கு வர வைக்கிற அளவுக்கு இவங்க போயிருக்காங்க அதுதான் வந்துட்டு திமுக மக்களுக்கு விஷயங்கள் அடுத்தது கே ராமலிங்கம் அவர்கள் இவரும் வந்து திமுகவில் இருந்தார் அவர் வந்து அழகிரியோட பெரிய சப்போர்ட்டர் முதல்ல இருந்து அவர் ரொம்பவே ஆதரவு கொடுத்துட்டு இருந்தார் இந்த ஒரு சப்போர்ட் கொடுத்ததுனாலே ஃபேமிலிக்கு பிடிக்காதனாலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கே பி ராமலிங்கம் அவர்களை கட்சி விட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அவரும் என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து கிளம்பி பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணுறாரு இதே போல கூகா செல்வம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆயிரம் விளக்கு எம்எல்ஏ ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு இடம் இவருக்கு வந்து ஒரு ஒரு பொசிஷன் போனோம் சென்னை வெஸ்ட் செக்ரட்டரி அந்த பதவி அவருக்கு போக வேண்டியிருக்கு கருணாநிதி அவர்கள் ஒரு தடவை கேட்டதால் விட்டு கொடுத்தாரு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கருணாநிதி அவர்களுக்கு விட்டு கொடுக்கறது வேற ஆனால் அண்ணா இருக்காரு பார்த்தீங்கன்னா உதயண்ணாவோட ஆதரவாளருக்கு அந்த போஸ்ட் போகணும் அப்படிங்கிறதுனால இவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு அது இவருக்கு பிடிக்காதனால அந்த கட்சியை விட்டு விலகுறாரு இவரும் என்ன பண்றாருன்னா டைரக்டா பிஜேபி பக்கம் போயிடுறாரு இப்போ இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா மாவட்ட செயலாளர்கள் அப்படிங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லான பொசிஷன் அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி அவங்க எம்எல்ஏக்கு கன்டெஸ்ட் பண்றாங்களோ இல்லையோ இந்த மாவட்ட செயலாளர் பொசிஷன் ரொம்பவே ஸ்ட்ராங் அவங்க கமெண்டு கீழே அந்த பார்ட்டியோட ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் இளைஞர் அணி இருக்குது பார்த்தீங்களா இவங்களுக்கும் மத்தியில் ஒரு சின்ன பிரச்சனை வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின்பர்களோட ஆதரவாளர்கள் தான் இந்த இளைஞர் அணி ஸோ இவங்க மெல்ல மெல்ல என்ன பண்றாங்கன்னா மாவட்டத்தோட கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்களுக்கு பிடிச்சிருக்க ஓ இரண்டு ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்லையும் போயிட்டு உங்களுக்கெல்லாம் நாங்கள் வேட்பாளராக நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னு ப்ராமிஸ் கொடுக்குறாங்க ஃபண்டு கலெக்ஷன்ல அவங்க இன்டர்ஃபியர் பண்றாங்க ஸோ இந்த மாதிரி இந்த மாவட்ட செயலாளர்களுக்கு முதல்ல இருந்த சுதந்திரம் இப்போ பறிக்கப்பட்டதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சலசலப்பு உட்கட்சியில் திரு உதயநிதி அவர்களோட டீம்னால வர ஆரம்பிக்குது ஸோ இந்த விஷயங்கள்லாம் அப்படி நடந்துட்டு இருக்கும்போது விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல் அப்படின்னு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்காங்க அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தலைவர்களும் மூத்த தலைவர்கள் அதாவது பொன்முடியா இருந்தாலும் சரி திருச்சி சிவா அவர்களாக இருந்தாலும் சரி கனிமொழி அவர்களாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாரையுமே வந்து கூப்பிட்டு ஸ்டேஜில் உட்கார வச்சு யார் தலைமையில் இதை ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் பாலிடிக்ஸ் சைடே வர மாட்டேன் சொல்லிட்டு இருந்தாரு பட் இவ்வளோ பெரிய ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்றதுக்கு நியமனம் பண்ணியிருக்காங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க திரு அவர்கள் இந்த மாதிரி ஒரு தேர்வு பண்ண உடனே இது வந்து மற்ற பெரும் தலைவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் மன வருத்தத்தை உண்டாக்கியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் இது ஏன் முக்கியத்துவம் பாய்ந்தது அப்படின்னா இந்த மாடர்ஸ் ஆப்ரண்டி இவங்க பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் இதேதான் ஸ்டாலின் அவர்கள் பண்ணாங்க ஏன்னா அறுபத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த அணியோட தலைவராக இருந்தார் இதுக்கப்புறம் என்ன அவரோட மகன் நாற்பத்தி மூணு வயசுல அவரும் இளைஞர் அணி தலைவராக சொல்லுது அப்படின்னா இதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் தலைமைக்கும் போவாரோ அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் நடப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இவர் எந்த இடத்துக்கு போயிட்டாலும் இவருக்குன்னு ஒரு ஓன் கூட்டம் இருக்கும் ஸோ அந்த ஓன் கூட்டம் வந்துட்டு இவர் கூட்டு தான் போகிறாரு ஸோ இந்த கூட்டம் வந்துட்டு இப்போ வந்துட்டு அது பத்தாதோ அப்படிங்கிற கேள்வி கூட ஏழாக காரணம் என்ன நம்ம பார்த்துருக்கோம் தமாகா கட்சியினர் ஒரு நாலு பேர் வந்து வண்டியை மடக்கி இவரை கேள்வி கேட்குற அளவுக்கு போயிட்டாங்க ஸோ இந்த கூட்டத்தை கொஞ்சம் மாற்றி அமைக்கணுமோ கொஞ்சம் அரசியல் பயிற்சி நம்ம இன்னும் எடுக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்கள் தன்னை கூட இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் அவர் அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த வழக்கத்துக்கு மாறா இந்த மாவட்ட செயலாளர் மீட்டிங் டிஸ்ட்ரிக் செக்ரட்டரி மீட்டிங் இருக்கு பார்த்தீங்களா அது ஜென்ரா வந்து எங்கே நடக்கும்னா அண்ணா அறிவாலயத்துல தான் நடக்கும் இவர் அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அன்பகத்துக்கு மாற்றுறாரு தான் வந்துட்டு இந்த யூத் விங்கோடய ஹெட் அதாவது இவர் இவர் இருக்கக்கூடிய இடம் ஸோ அன்பகத்தில் மாற்றுறாரு ஸோ இதில் என்னன்னா எல்லா இடத்துலையுமே இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எத்தனை இவங்க நிற்க போகிறாங்கன்னு தெரியல ஒரு பாயிண்ட்டில் வந்து இரநூறும் நாங்கள் வின் பண்ணுறோம் அப்படின்றாங்க அப்போ வந்து கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா முப்பத்தி நாலு தான் அவங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்களா அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் அந்த நிற்கக்கூடிய இடத்துல எல்லாமே இப்போ உதயநிதி அவர்கள் தன்னோட ஸ்டாம்ப் இருக்கணும் காரணம் ஃபியூச்சர் அமைச்சரவை அமைந்தால் அதில் நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுறாரோ அப்படின்னு நிறைய திமுக விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க முரசலி ட்ரஸ்ட்டோட எம்டி ஆக்கியிருக்காங்க முரசலி ட்ரஸ்ட் வந்துட்டு ரொம்பவே பழைய ட்ரஸ்ட்டு அதை வந்து ட்ரெஷர் ட்ரோன்னு சொல்லலாம் இந்த திமுக கட்சிக்கு அதோட எம்டி ஆக்கியிருக்காங்க திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் இந்த விமென்ஸ் விங்கோட ஹெட் மகளிர் அணியோட தலைவி அவங்க இவர் என்ன பண்ணனும் நினைச்சிருக்காரு உதயநிதி அவர்கள் யூத் விமன்ஸ் விங் அதாவது பெண் இளைஞரணி அணி ஒன்று ஸ்டார்ட் பண்ணும் முப்பத்தஞ்சு வயசுக்கு கீழே இருக்கவங்க எல்லாம் பெண் இளைஞர் அணியில் இருக்கணும் அதுக்கு வந்துவிட்டு இவரோட ஆட்கள் தலைமையை தாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இது ஒரு நல்ல ஐடியா தான் அது யாருக்கு நல்லது அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் இதுக்கு கடுமையான எதிர்ப்பு கனிமொழி அவர்கள் சைடுலேருந்து வந்துச்சு அவங்க என்ன பண்ணாங்க அவங்க எதிர்ப்பு எப்படி காட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நேரி பைப்போல் எலெக்ஷன் வந்துச்சு பார்த்தீங்களா அங்கே ஏடிஎம்கே ஜெயிச்சிச்சு ஸோ அந்த தொகுதி வந்து நாடார் கம்யூனிட்டி டாமினேட்டட் கான்ஸ்டிடூயன்சி அந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட கனிமொழி அவர்களுக்கு பயங்கரமான ஒரு வாய்ஸ் இருந்தது பட் அவங்க அவங்க அந்த பிரச்சாரத்துக்கே போகல பைப்போலோட பிரச்சாரத்துக்கே போகல இடைத்தேர்தலோட பிரச்சாரத்துக்கே போகல அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா செர்பியா போயிட்டாங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு செர்பியா போயிட்டாங்க ஸோ அப்போ விழுந்த அடியில் இவங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா ஓகே கனிமொழி அவர்களுக்கு கணிசமான ஓட்டு வங்கி இருக்குது நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது சில இடத்துல ஸோ அதை அவாய்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற புரிதல் ஸ்டாலின் அவர்களுக்கு போய் சேர்ந்துருச்சு அதனால தான் என்னவோ அவர் என்ன சொல்கிறாருனா மூணே மூணு பேரோட போஸ்டர் மட்டும் தான் இருக்கணும் அது யார் இருக்கும் அப்படின்னா அண்ணா அவர்கள் கலைஞர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் இவங்க மூணு பேர் ஃபோட்டோ தான் போஸ்டரில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்போ ஒரு அறிக்கை வந்திருக்கு ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு சைடு ஓய்ட்டு இருக்கும்போது கனிமொழி அவர்களா உதயநிதி ஸ்டாலின் அவர்களா மாவட்ட செயலாளர்களா ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஜான் மூணாம் தேதி இன்னொரு பெரிய குண்டு தூக்கி போடுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்கா அழகி அவர்கள் அவர் என்ன சொல்றாருன்னா இது சொல்றதுக்கு முன்னாடி அவர் அவங்க அம்மா தயாளு அம்மாள் அவங்கள போய் மீட் பண்ணிட்டு வந்து தான் சொல்கிறாரு ஜான் மூணாம் தேதி ஒரு கூட்டத்தை போட்டு அவங்க ஆதரவாளர்கள் எல்லாம் திரட்டி அவங்க கிட்ட ஒப்பீனியன் வாங்கி கலைஞர் திமுக ஆரம்பிக்கிறதா இல்லை வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கறதா இல்லை என்ன பண்ணுறது அப்படிங்கிற கடைசி முடிவை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இது ரொம்பவே முக்கியமானது காரணம் என்னன்னா குடும்பத்துக்குள் நடக்கக்கூடிய இந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் அஞ்சாயிரம் டு பத்தாயிரம் ஓட்டு மினிமம் இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் பிரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இது வந்து திமுக ஓட்டு தான் மெயினாக பெரிய காரணம் என்னென்னால் அழகிரியோட ஆதரவாளர்கள் நிறைய பேர் திமுகவுக்கு போடுறதுக்கு பதிலாக இந்த சைடு வந்துடுவாங்க அது எலெக்ஷனில் பெரிய பிரச்சனையாக முடியும் காரணம் என்னன்னா போன தடவை நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்கன்னா வின்னிங் மார்ஜின் பல இடத்துல ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு இவ்வளோ கம்மியாக இருந்திருக்கு ஸோ இந்த மாதிரி அஞ்சாயிரம் டு பத்தாயிரம் ஓட்டு எடுத்துகிட்டு போனால் அந்த கணிசமான ஓட்டுகள்னால நல்ல ஓட் பர்சன்டேஜ் திமுக எடுத்தாலும் அவங்களுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸில் அடி வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அழகிரி அவர்களோட கொள்கை என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியல ஆனால் கே ராஜேந்திர பாலாஜி சொன்ன மாதிரி திமுகக்கு கும்மி அடிக்கிறது மட்டும்தான் அவரோட மெயின் கொள்கையாக இருந்துச்சுன்னா இது பெரிய ஆபத்தாக முடியும் திமுகக்கு அது எப்படிதான் சரிதா நாங்கள் மொத்த வருஷம் வந்து கும்மி அடிக்க போகிற திமுக தான் பதிவு நிறுத்தியாக நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா அதிமுக திமுக ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக சைடில் பெரும் தலைமை இல்லை அந்த தலைமை இல்லாத நேரத்தில் ஒருத்தர் வந்து தலைமைக்கு வராரு அவர் கஷ்டப்பட்டு கட்சியை கன்சாலிட்டேட் பண்ணுறாரு கூட்டணி வைக்கிறாரு தேசிய கட்சிகளோட கூட்டணி வைக்கிறாரு இப்போ எலெக்ஷனுக்கு சந்திக்க போகிறாரு இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷமாக இருந்த ஒரு கட்சி ஒரு பெரும் தலைமை இருந்த ஒரு கட்சி அந்த தலைமை இல்லை பத்து வருஷமாக ஆட்சியில் இல்லை அப்போ மக்களுக்கு ஒரு அதிருப்தி அலை இருக்க தான் செய்யும் அது இங்கே அட்வான்டேஜாக இருந்தால் கூட பிரச்சனை என்னென்னா இந்த ஃபேமிலி பாலிடிக்ஸ் ஒரு குடும்பம் மட்டும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது அந்த கட்சியோட ரிசோர்ஸஸ் வருவாய் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது அந்த கட்சியோட செலவு அந்த கட்சி எங்கே போகணும் என்ன பிரச்சாரம் பண்ணணும் என்ன விஷயங்கள்லாம் பேசணும் அப்படிங்கிறது இது கண்ட்ரோல் பண்ணுது ப்ளஸ் ஒரு வெளிமாநிலத்தவர் அதாவது பிரசாந்த் கிஷோர் போல ஒருத்தர் வந்து கட்சி விஷயங்களில் அட்வைஸ் பண்ணுறது நிறைய பேருக்கு இங்கே பிடிக்கல அப்படிங்கிற அதிருப்தி ஸோ இந்த ரெண்டு சக்திகளும் மோடி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது கூடிய சீக்கிரம் நமக்கு விடை கிடைச்சிடும் ஸோ இணைந்ததுக்கு நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்